சொல்ல நினச்சேன். ஃபேஸ்புக்கில் என் பேஜ் இருக்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ட்விட்டரில் நான் இருக்க மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிங்க, அதுக்கப்புறம் முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க, அதோட முக்கியமாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, லோக பேஜ் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆக்சுவலாக கணேஷ் வந்துட்டு ஆக்சிஸில் என்ன மாடல்ற வாங்கினது ஆக்சர். ஓகே, ஆக்சில் ப்ரேக் அண்ட் ஃபோர்ஸா அந்த மாடல் வாங்கியிருந்தேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவனுக்கு யூஸ் பண்ணாலும் அந்த அளவுக்கு செட் ஆகல, பட் புதுசாக ஆக்சரில் ஒரு மாடல் வாங்கியிருக்கோம். நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ப்ரீவியஸாக நீங்களே பார்த்துப்பீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. என்ன ஹெல்மெட்டுங்கிறத அப்படியே பார்த்துருங்க. பேக்கேஜ் நல்லா பண்ணியிருக்காங்க போல. நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு சதன் ஹெல்மெட் சென்டர். சதன் ஹெல்மெட் சென்டர் எப்படி உனக்கு தெரியும்? இன்ஸ்டாகிராமா? எஸ், அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பேலக்கில் சரி, பேலக்காக ஒன் ஹெட் கேப் ஃபார் ஃப்ரீ. இது நான் சொன்ன அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ தேங்க்ஸ் டு சதன் ஹெல்மெட் சென்டர். அதோட இன்ஸ்டாகிராமோட பேஜ் உங்களுக்கு நான் இந்த ஸ்க்ரீன் வரும். ப்ளஸ் ஹெல்மெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளாத்தில் தந்துருக்காங்க. நல்லா இருக்கு, கிளாத் மெட்டீரியல் சூப்பராக இருக்குது. கேட்டு பாருங்கள். யா நல்லா அந்த இது எந்த ஷார்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே அந்த மெட்டீரியல் தானே இது? ஆக்சஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சீரியஸாக பார்த்தீங்கன்னா ஏஜியில் வர மாதிரி இதுக்கு ஸ்பாயர் கொடுத்துருக்காங்க. கம்மி பட்ஜெட்டில் நல்ல ஸ்பாயர் ஹெல்மெட்னா இது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம் இந்த ஹெல்மெட்டுக்கு. அது மட்டும்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் வந்திருக்காங்க. என்ன ஸ்டிக்கர் அப்படியே எடுத்து பார்க்கலாம். ஆக்சார் ஹெல்மெட் ஸ்டிக்கர், அப்புறம் பிளட் பாசிட்டிவ் அது இதெல்லாம் இருக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் இன்டென்ஷன். அப்படின்னா ஹெல்மெட் கிளிப் இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட இருக்குது. ஃபஸ்ட் அன்பாக் பண்ணிருக்கோம். நல்லா பண்ணலாம். இல்லை தனியான ஹெல்மெட்டை விட்டு போக மாட்டேன் நான். உனக்குனே வந்து விடியதில்ல என்னோடய ஹெல்மெட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஓட்ட ஓட்டே தந்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் செட் பண்ணுறதுக்கு கிரவுண்ட் டிசைன் மாறிடுச்சுண்ணா. நல்லா இருக்கு. இது 2020 மார்ச் மேனுஃபேக்சர் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது ஒரு பிராண்டே தனியாக தராங்க. 2020 ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். நல்லா இருக்கு. தந்துருக்காங்க மெட்டீரியலும் கொஞ்சம் நல்லா ப்ரீமியம் லெவலுக்கு காட்டியிருக்காங்க. வந்துருக்கும்னு நினச்சேன். நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வைசர் வந்துட்டு நான் மேக்ஸிமம் ஏஜிபி ஹெல்மெட்ஸில் தான் பார்த்துருக்கேன். அதுவும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்துட்டு கண்ட்ரோல்ஸ் நல்லா ஈஸியாக இருக்குது. அப்படியே காட்டி பார்க்கலாம். ரொம்ப ஆட்டாதுரா போயிட போகுது. நல்லா இருக்கு. ஏற்கனவே ஒரு இது இருக்குது. ஓகே, அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஹெல்மெட் வாங்கினது காரணமே ஸ்பாய்லர் தான். போடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஸ் பர் எல்லா வண்டிக்கு கொடுக்குற மாதிரி எல்லா கேமராவில் தெரியுற மாதிரி இருக்காங்க. டாட் அண்ட் ஈசி. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா டாட் அண்ட் ஈசி சர்டிஃபைட் கொடுத்துருக்கு. இது என்ன கலர் ஸ்கீம் மாடல்? இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட மாடல், இதோட வேரியண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸ் வீடுன்னு சொல்லுவாங்க. அப்பெக்ஸ்ன்றது வந்து இதோட ஹெல்மெட் ஷெல்லோட பிராண்ட், ஐ மீன் ஹெல்மெட் ஷெல்லோட வேரியண்ட்டு. கலர் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா விபிடுன்னு சொல்லுவாங்க. விபிடில் ரெண்டு கலர் இருக்குது, மேட் இருக்குது, கிளாஸி இருக்குது. நான் தேடி பிடிச்சி கிளாஸி வாங்கினேன். இது கிளாஸி அதிகமாக கிடைக்கல. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடெட் எடிஷன். இந்த ஹெல்மெட்டோட ஃபுல் ரிவ்யூ எப்போ வரும்னு தெரிஞ்சுக்கலாமா? கூட சீக்கிரம் வரும். இல்லை இதிலே நான் லிங்க் பண்ணிடலாம், சொல்ல முடியாது. ஓகே, ஃபஸ்ட்டு போகணும். இப்போ ஃபோன் இந்த ஸ்பாயிலர் ஃபிக்ஸ் பண்ணுறான் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபினிஷிங் நல்லா கிளாஸாக தான் இருக்குது. சப்போஸ் இது வந்துட்டு உடஞ்சிச்சுன்னா எவ்வளோ ஆகும் இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு? 700 500? பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது.
ஏஜிவிக்கு நல்ல ஒரு காம்படிட்டர்னு கூட சொல்லலாம். எனக்கு என்ன கேட்டால் அதான் குட்டி ஏஜிவி, அவ்வளோதான். ஏஜிவி இல்லாதவங்களுக்கு இது வேணால் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். டீரிங் கொடுத்துருக்காங்க, ஸோ டபுள் தி சேஃப்டி. டீரிங் நல்லா இருக்கு, டீரிங் சூப்பராக இருக்கு. கம்பேர்ட் டு ஆக்சஸ் அண்ட் எம்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டீரிங். வாவ், ஸ்டிக்கரிங் பார்க்கலாமா? பாரு பாரு, இப்போ ஸ்டிக்கரிங்கும் வேற நான் ரிவீல் பண்ணுறான். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் இப்போ தனித்தனியாக காட்ட போகிறான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ சேம் என் சேனலில் வரும், அப்படியே பார்த்துருங்க. ஆ, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ஸ்டிக்கர் வருது, ஸ்டிக்கரோட பிராண்டிங்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஸ்டிக்கர்ஸ் தருவாங்க. ஸோ வந்துக்கிட்ட வாங்க, ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட், டூ நாட் ரிமூவ் தி ஹெல்மெட் அன்லெஸ் யுவர் டாக்டர் ஆர் மெடிக்கல் அசிஸ்டன்ட். நல்ல ஒரு பாசிட்டிவ் இன்டென்ஷனா. ஸோ அகெயின் இன்னொரு நல்ல விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது வந்து ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ். ரிஃப்ளெக்டிவா? இங்கே விட்டுட்டா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே ஓகே ஓகே, நல்ல இது. பஸ் லாரியில் யூஸ் பண்ணுறது, ஹெல்மெட்ல யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு, சேஃப்டி தான், நல்லது தான். அண்ட் இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு, இது என்னதுக்கு இது எனக்கு தெரியுது. ஐ திங்க் இங்கே தான் வரும்னு நினைக்கிறேன். போடு, இரு வரும் கழுத்தலாம். யாய், ஐ திங்க் ஸோ, எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க, இதுக்கு ஒரு கண்டுபிடிச்சி நாங்கள். அதான் இது கழட்டிட்டு வேணால் இது போடுற மாதிரி இருக்குமா? எனக்கு எனக்கு இதுதான் பிடிக்கும், இப்போ நாங்கள் வச்சுக்கலாம். அப்போ அப்படியே இருக்கட்டும், விடு. ஓகே ப்ரோ, ஹெல்மெட் எப்படி இருக்கு, ஃபிட்டிங் எல்லாம் எப்படி? தரமாக இருக்குது, ஃபுல்லாக பேடிங் டைப்பு, மூஞ்சி இங்கேருந்து நசுங்கி இருக்கிறத பார்த்தாலே தெரியும். சும்மா ஒரு டெமோ மாதிரி ரைடிங் கோஸ்ட் இருக்குவா அப்படியே? நேற்று அந்த ஹெல்மெட் அன்பாக்சிங் பண்ணியாச்சு, இன்றைக்கி என்எஸ் 160 பெனிலி ரைடர் ராஜி எடுத்துட்டாரு. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா இந்த ஹெல்மெட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினச்சேன். நேற்றே முடிச்சுப்பேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முடியல, பட் இப்போ டைம் கிடச்சிருக்கு, அதனால் ஓகே. கலர் வந்து பார்த்தா நல்லா கான்ட்ராஸ்டிங்காக இருக்குது, ஸ்பாய்லர் செட் பண்ணியிருக்கிறதால வந்துட்டு பார்த்தா நீங்கள் டாப் அண்ட் அடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் நல்லா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஹை ஸ்பீட்லலாம் போகும்போது. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏஜிவி K1, K3, K5 அந்த மாதிரி ஹெல்மெட்ஸில் தான் நம்ம பார்த்துருக்கோம், இல்லாட்டினா ஷோஇஆர்ஐ அந்த மாதிரி ஹெல்மெட்டில் தான் பார்த்துருப்போம். பட் இந்த மாதிரி ஹெல்மெட்டில் வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதால இது வந்துட்டு இன்னும் நல்லா என்னன்னு சொல்கிறது, ட்ராக் ஓரியன்டடுங்கிறது ட்ராக் ஒர்க் கொண்டு போகலாம், பிகாஸ் டபுள் டி ரிங்கு இருக்குது. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை இன்னொரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்டர்காம் செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் சேனா யாராச்சும் சேனா அந்த மாதிரி ப்ளூடூத் டிவைஸ் வந்துட்டு நான் வாங்கினீங்கன்னா இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு லேயர் மாதிரி ஒன்று கொடுத்துட்ருப்பாங்க. எங்கடா கொஞ்சம் ஃப்ரெண்ட்டில் வரியா, இந்த இடத்துல கொஞ்சம் பேட்ச் இருக்கிற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, தெரியுதா? சுத்தமாக தெரியல, உள்ளே நான் ஸ்பீக்கர் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது இருக்கிறதால வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ரைட்ஸ் அப்போ நிறைய பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மெஷின் இருக்காமல் வச்சுட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்குங்கிற போது இது வந்துட்டு நல்லா டேக்கிள் பண்ணணுங்கிறது ஒரு விஷயமே. ஸோ பட்ஜெட் நான் 5300 எல்லாத்தையுமே ஓவராலே சேர்த்து வச்சு பார்த்தா அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி என்ன சொன்னால் சதன் ஹெல்மெட் சென்டர், அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி வேணால் நீங்கள் போய் பாருங்கள், அவங்ககிட்டருந்து தான் வாங்கினது. ஸோ நல்ல ஒரு அட்ராக்ஷன் டீலும் கூட சொல்லலாம், கானிஷிக்கலாம். போட்டு பார்த்தா நல்லாயிருக்குன்னு தான் தோணுச்சு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ் ஆச்சு. ஃபிட்டிங் வந்து எப்படி இருக்குங்கிறத அப்படியே வேணால் சொல்லுவேன். எப்படி இருந்துச்சு உனக்கு? நல்லாயிருக்கு, ஆனால் ஆக்சிஸ் அளவுக்கு அந்த சாஃப்டாக இல்லை, மேபி புது ஹெல்மெட்னால அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு 1 month யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போன்னு பார்த்தா ஹெவியாக இருக்குது ஹெல்மெட், அவ்வளோ ஹெவியாக இருக்குதா? பட் ஏன்னா ஒன்று ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் அந்த மாதிரி ஃபிட் அண்ட் ஃபினிஷெலாம் நல்லா தான் இருக்குது.
ஃபினிஷிங் எல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் என்ன ஒரு மைனஸாக எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தா, ஒன்ஸ் இந்த ஸ்டாப் ஐ மீன் என்னன்னு சொல்கிறது, அது வந்து நான் பண்ண பிரச்சனை, நான் ஒழுங்காக வைக்கல. அது ஓ, இது வந்துட்டு ஒழுங்காக வைக்கல, பட் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் இது வந்துட்டு ரிமூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ 5300 யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த ஹெல்மெட்டை வந்து தாராளமாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அதோட ப்ரைஸ் வந்து 5000 மட்டும் 4994 அரௌண்ட் 5000 கிட்ட கரெக்டாக வந்து. இது கால்டர்னியஸ் வந்து பார்த்தா நான் யூஸ் பண்ணுறேன் அந்த ஆக்சஸ் அந்த ஹெல்மெட் கூட இருக்குது. அது என்ன மாடலுங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் நான் தந்துறேன். இப்போ ஸ்க்ரீனில் கூட நீங்கள் உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்ருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கூட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கூட நல்லா தந்திருக்காங்க. ப்ளஸ் இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தா, நேற்று நான் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன், இன்கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் டு நாட் ரிமூவ் தி ஹெல்மெட். ஆக்சிடென்ட் ஆகிட்ல வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வந்துட்டு இன்னொரு ப்ளஸ் தான் சொல்கிறேன். அதே நேரத்தில் வந்துட்டு பார்த்தா இந்த எக்ஸனு கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சர்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் தான் இருக்கும், ஆனால் இந்த தடவை வந்துட்டு பார்த்தா இவங்க வந்துட்டு எக்ஸனு கொடுத்துட்ருக்காங்கிறது இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் ஃபீலாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டிக்கரிங் வந்து பார்த்தா ஏஜிவிக்கு நல்லா ஏஜிவை கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு நல்லா நான் கொடுத்துட்ருக்காங்க. சில பேருக்கு வந்து கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும். ஆனால் என்ன ஒன்று ஆன்டி ஃபாக், இதில் இன்னொரு விஷயம் முக்கியமான ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிஃபாக் வந்து இதுலேயே ப்ரீ இன்ஸ்டால்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி லாங் ரைட் எங்கேயாச்சும் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த நேரத்துக்கு வந்துட்டு குளிர் அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் ஓதும்போது அந்த ஃபாக் மிஸ்ட் ஃபாக் அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஸோ இது இருக்கிறதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது. ஸோ ஆல் இன் ஒன் யூசேஜ் நல்லாவே தான் இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், ஸோ கூலிங் கிளாஸ் யாராச்சும் போடுற மாதிரி ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ வெயில் நேரத்தில் ஓட்டும்போது வந்துட்டு கண்ணு ரொம்ப ஓரட்டு எரிச்சல் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இருக்காது. ஸோ 5000 ரூபீஸ்க்கு இவ்வளோ பார்த்து பார்த்து கொடுத்துருக்காங்கிறது, ஒரு 15000-20000 ஹெல்மெட்டில் கொடுக்குற விஷயத்த 5000 ரூபாய்க்குள்ள கொடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ யாராச்சும் வாங்கணுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் எல்லாத்தையும் இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு சொல்லிடுங்க. மேபி உங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக இது நான் வேறு யாருக்காச்சும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, மழை வேறு பேர மாதிரி இருக்கு, இருட்டிடுச்சு வேற. ஸோ வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிங்க, நம்பர் முடிஞ்ச லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை. ப்ளஸ் அப்படி ஹெல்மெட் தமிழன் ரைடரோட தான், அவனையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஃப் இன்ட்ரெஸ்டட். டேக் கேர், தேங்க்யூ, பை.